ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் எல்லாருக்கும் தீர்வாக இருக்காது. காலை வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டமக்கில் இதை வாயில் போட்டு ரெண்டையும் ஒன்றா வாயில் போட்டு கண்களை மூடி நல்லா மென்று, நமது உடம்பில் உள் உறுப்பில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், வெப்பநிலை, வெளி உறுப்பில் வேற ஒரு வெப்பநிலை இருக்கும். நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், ஆமாங்க, ஒரு வீடியோ வச்சுருக்கேன், ஒரு கட்டுரை வச்சுருக்கேன். பல வைத்தியங்களை பார்த்து குணமாகாதப்போ இந்த விஷயத்தை செஞ்சோன்னே அஞ்சே நாளில் ஏழே நாளில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா? ஏன் வந்து உள்ளங்கையில் வைக்கலை? ஏன் கக்கத்தில் வைக்கலை? ஏன் வயிற்றில் வச்சு பார்க்கல? வாழ்க வையகம். நண்பர்களே, மூலம் அப்படிங்கிற பைல்ஸ், இந்த வியாதிக்கு தேங்காய் துத்தி வைத்தியம் அப்படிங்கிற ஒரு எளிமையான வைத்தியத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மூலம் அப்படிங்கிற பைல்ஸ் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் நான் சொல்கிறேன், தேங்காய் துத்தி வைத்தியம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா குணமாகும். இந்த வைத்தியத்தை எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 8-10 துத்தி இலை, துத்தி இலை, இந்த இலை உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியலன்னா இந்த புகைப்படத்தை பாருங்கள், இமேஜ் பாருங்கள், இல்லை அவங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. துத்தி இலை 8-10 துத்தி இலை, 2-3 தேங்காய் துண்டு, தேங்காய் பத்தைன்னு சொல்லுவாங்க, கோகோனட் பீஸ், 8-10 துத்தி இலை, 2-3 தேங்காய் துண்டு, காலை வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டமக்கில் இதை வாயில் போட்டு ரெண்டையும் ஒன்றா வாயில் போட்டு கண்களை மூடி நல்லா மென்று, பற்களால் நல்லா கடித்து மென்று எச்சில் கலந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கணும். இப்படி ஒரு 7-15 நாள் டெய்லி செஞ்சிங்கன்னா, 15 நாளில் ஒரு 7 நாள், 5 நாள் இருந்தே டிஃப்ரென்ஸ் தெரியுது. 5 நாள் இருந்தே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், அதோடய வலி, வேதனை, பிரச்சனை குறையுது. ஒரு 5 நாள்லேருந்து ஒரு 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குதுங்க. மீண்டும் சொல்கிறேன், பைல்ஸ் மூலம் என்ற வியாதிக்கு துத்தி, தேங்காய் துத்தி வைத்தியம், காலை வெறும் வயிற்றில் 8-10 துத்தி இலையும், 2-3 தேங்காய் பீஸும் வாயில் போட்டு நன்றாக மென்று தண்ணீர் குடிக்க வேண்டும். இதை 7-15 நாட்கள் காலை வெறும் வயிற்றில் செய்ய வேண்டும். இதுதான் தேங்காய் துத்தி வைத்தியம், மூல நோய்க்கான வைத்தியம். இந்த வைத்தியத்தை எனக்கு ரெகுலராக நதியா அப்படிங்கிறவங்க மெயில் பண்ணுவாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்க எனக்கு இதை அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. நதியா அப்படிங்கிறவங்க, அவங்க அம்மாவுக்கு மூல நோய் இருந்துச்சாமா, அப்போ அவங்க பல வைத்தியங்களை பார்த்து குணமாகாதப்போ இந்த விஷயத்தை செஞ்சோன்னே அஞ்சே நாளில் ஏழே நாளில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த விஷயத்தை நான் சில பேர்த்துக்கு சொன்னேன், அவங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னனால இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு நான் செய்கிறேங்க. எனவே நண்பர்களே, நீங்களும் யாருக்காவது பயில்ஸ் மூலம் இருந்தால் இந்த தேங்காய் துத்தி வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் நண்பர்கள், தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இதை சொல்லுங்கள். சொல்லும் பொழுது அவங்களும் குணமாவாங்க. இந்த தேங்காய் துத்தி வைத்தியத்தை அனைவரும் செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் நல்லா கேவனிங்க, ஒருவேளை சிலருக்கு இந்த வைத்தியம் செஞ்சு குணமாகாமல் இருக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் எல்லாருக்கும் தீர்வாக இருக்காது. இது ஒரு மூலம் பயில்ஸை குணப்படுத்துகிற ஒரு ஒரு மெத்தட், ஒரு வழிமுறை. ஒருவேளை சிலருக்கு அது ஒத்து வராமல் இருக்கலாம், குணமாகாமல் இருக்கலாம். அப்படி குணமாகாமல் இருந்துச்சுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள். குணமானாலும் இமெயில் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓஹோ இதில் எத்தனை பேர்த்து குணமாகுது அப்படிங்கிறத. குணமாகலைன்னா இமெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு வேறு ஐடியா சொல்கிறேன். எனது இமெயில் ஐடி healerbaskar@gmail.com. ஆக்சுவலாங்க, இந்த மூலம் பைல்ஸ் அப்படிங்கிற நோய்க்கான காரணம் என்ன தெரியுங்களா? நமது உடம்பில் உள் உறுப்பில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், வெப்பநிலை, வெளி உறுப்பில் வேறு ஒரு வெப்பநிலை இருக்கும். நல்லா கேவீங்க, இப்போ தெர்மாமீட்டரை ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா டாக்டர் எங்கே வச்சு பார்க்குறாங்கன்னா நாக்கில் தான் வச்சு பார்க்குறாங்க.
ஏன் வந்து உள்ளங்கையில் வைக்கலை, ஏன் கக்கத்தில் வைக்கலை, ஏன் வயிற்றில் வச்சு பார்க்கல? நாக்கு தான் நமது உடம்பின் உள்ளுறுப்பின் வெப்பநிலையை கரெக்டாக சொல்லும். நமது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான உள்ளுறுப்போட வெப்பநிலை என்னென்னா 37 டிகிரிங்க, 37 டிகிரி சென்டிகிரேட். இந்த 37 டிகிரி இருக்கும் பொழுது தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது குறைஞ்சாலும் வியாதி வரும், அதிகமானாலும் வியாதி வரும். அப்போது மூலம் அப்படிங்கிறக்கு, பைல்ஸ் அப்படிங்கிறக்கு என்னுடைய புரிதல் என்னென்னா, இந்த உடம்பின் உள் வெப்பநிலை 37 டிகிரி இல்லாமல் குறைவது தான் காரணம், முக்கியமான காரணம். அதாவது ஒரு 100 பேருக்கு பைல்ஸ் மூலம் இருக்குன்னா 80 பேருக்கு உடல் வெப்பநிலை குறைவதால் ஏற்படுகிறது, ஒரு 20% மட்டும்தான் உடல் வெப்பநிலை அதிகமாவதால் ஆகிறது. இப்படி உடம்போட வெப்பநிலை ஏன் 37 டிகிரி இருக்குது, அது இருக்கிறனால என்ன லாபம், அதை குறைஞ்சிச்சோன்னா இப்படியெல்லாம் வியாதி வரும், அதை எப்படி மறுபடியும் நாம் 37 டிகிரி கொண்டு வர்றது அப்படிங்கிறது சம்மந்தமாக நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஆமாங்க, ஒரு வீடியோ வச்சுருக்கேன், ஒரு கட்டுரை வச்சுருக்கேன். அதில் என்னென்ன காரியமெல்லாம் செஞ்சால் நமது இன்னர் டெம்பரேச்சர் குறையும், என்னென்ன காரியமெல்லாம் செஞ்சால் உடலின் உள் வெப்பநிலை அதிகமாகும், எப்படி நாம் 24 மணி நேரமும் 37 டிகிரி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு கட்டுரை வச்சுருக்கிறேன். அந்த கட்டுரை உங்களுக்கு வேணும்னா healerbaskar@gmail.com. ஒருவேளை ஸ்பெல்லிங் தெரியாதவங்க பாருங்கள், ஸ்க்ரீனில் ஸ்பெல்லிங் பாருங்கள், healerbaskar@gmail.com. இந்த என்னோடய இமெயில் மட்டும் நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வச்சு, இந்த இமெயிலுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுடைய பேர், உங்கள் வயசு, எந்த ஊரில் இருக்கீங்க, யாருக்காக வைத்தியம் கேட்குறீங்க, என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ அனுப்புங்க, நான் அதற்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன். healerbaskar@gmail.com நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா அதில் நான் இந்த பைல்ஸுக்கான, இந்த டெம்பரேச்சர் ஒழுங்கு பண்ணுறதுக்கான கட்டுரையை அனுப்பி வைக்கிறேன். இதுக்கு மட்டும் இல்லை, பைல்ஸுக்கு மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியம் பற்றி மட்டும் இல்லை, உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், வழக்கு, பஞ்சாயத்து, தந்திரா சம்மந்தப்பட்ட கேள்விகள், பிஸ்னஸ், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் healerbaskar@gmail.com இமெயில் செய்யுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்வதற்காக காத்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சுமார் 100 முதல் 300 பேருக்கு இலவசமாக பதில் சொல்லி வருகிறேன். அதை நான் வந்து விரும்பி செய்கிறேங்க. எனக்கு வர இமெயில் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தர் அவர் வீட்டிலேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி, காரை பிடிச்சி, ஆட்டோ பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சி என்னை வந்து பார்க்குறக்காக வந்து உட்காந்து லைனாக ஒவ்வொருத்தராக வந்து பார்க்க வந்து கடைசியாக உள்ளே வந்து வணக்கங்க அப்படின்னு பேசினா, நேரில் வந்து பேசும்போது எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி நினச்சிட்டு ஒவ்வொரு இமெயிலையும் நான் பார்த்து பதில் சொல்லிகிட்ருக்கிறேங்க. அதனால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்வது ரொம்ப ஈஸி. healerbaskar@gmail.com உங்கள் கேள்விகளை அல்லது உங்களது கருத்துக்களை அல்லது நல்ல விஷயங்களை அனுப்பி வையுங்கள். அதற்கு பதில் சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன். இந்த தேங்காய் துத்தி வைத்தியத்தை நமக்கெல்லாம் கொடுத்த நதியா அவர்களுக்கு நாம் அனைவரும் நன்றி சொல்வோம். இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.